ஹலோ காய்ஸ், நான் உங்கள் கேஎம் தமிழ் கார்டன். கொய்யா பழத்துலேருந்து கொய்யா செடி வளர்க்க முடியுமா அப்படின்றத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம எல்லோரும் விதையிலேருந்து வளர்த்து பார்த்துருப்போம், இல்லைனா செடி கொய்யா செடி வந்து ஒட்டு போட்டு பார்த்துருப்போம், இல்லைனா கட்டிங்ஸ் மூலம் கொய்யா கிளைகளை வந்து கட்டிங்ஸ் பண்ணி வளர்த்து பார்த்துருப்போம். அதை விட்டால் இலைகள், நம்ம சேனல்லே ஆல்ரெடி கட்டிங்ஸ் பண்ணி போடுறது, இலைகள் மூலம் வளர்க்குறது நிறைய வீடியோஸ் போட்டு வருது, போய் பார்க்காதும் போய் பாருங்கள். இலையிலேருந்து வளர்த்து பார்த்துருப்போம். அதோட ஒரு படி மேலே போய் கொய்யா பழத்துலேருந்தே கொய்யா செடி ஒரே மாதத்தில் வளர்க்கலாம் அப்படின்ட்டு நிறைய வீடியோ எனக்கு சஜஷன் ஆச்சு. சரி, நாமளும் அதை ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்ட்டு நான் ட்ரை பண்ணேன். அதுக்கான வியூஸ் எவ்வளோ போயிருக்கு நீங்களே பார்த்தீங்கன்னா, 2 to 3 days 1 crore 2 crore வியூஸ் போயிருக்கு, 1 lakh லைக் விழுந்திருக்கு. அதை விட நம்ம அதிக லைக் எடுக்கிறோம், வியூஸ் போக வைக்கிறோம். அதுக்காக நாமளும் அவங்க எந்தெந்த மெத்தட்ஸ்லாம் ட்ரை பண்ணாங்களோ அந்தந்த மெத்தட்ஸ் எல்லாமே நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் கொய்யா செடி வளர்ந்துச்சா இல்லையான்றது தெரியும். என்னமாரி எத்தனை பேர் ட்ரை பண்ணிங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவங்க என்ன மெத்தட்ஸ்லாம் ட்ரை பண்ணாங்களோ அது எல்லா மெத்தட்ஸ்லையும் நான் ட்ரை பண்ணேன். லாஸ்ட்டாக ஒரு மெத்தட்ஸ் என்னென்னா, நான் ஆனியனை வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன், அப்போ தான் வீடியோவும் எடுக்க ஆரம்பித்தேன். அந்தமாரி ஆனியன் தடவி நான் ட்ரை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா ரிசல்ட் வந்திருக்கு. அது என்ன ரிசல்ட்டுன்றதை நீங்களே பாருங்களேன். இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க எந்த மாதிரி காமிச்சாங்களோ அதே மாதிரி நானும் 30 days கழிச்சு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் நடவு செஞ்சு கரெக்டாக 1 மாதம் ஆயிடுச்சு. 1 மாதம் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் செடி வளர்ந்துருக்கா இல்லையான்ட்டு நம்ம இப்போ பார்ப்போம். பார்த்தீங்கன்னா செடி வளர்ந்துருக்குங்க, கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க அப்படின்னு நினச்சி ட்ரை பண்ணி போகாதீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு போய் ட்ரை பண்ணுறதும் ட்ரை பண்ணாதும் உங்களோட இஷ்டம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க எந்த மெத்தட்ஸில் இதை ட்ரை பண்ணாங்க, இதை ஃபேக்காக இல்லை உண்மையாக அப்படின்றது தான் இதுக்கப்புறம் வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஃபேக் தாங்க. இருங்க, நான் இதை எடுத்து காமிச்சிட்றேன். அப்புறம் இது எப்படி ஃபேக்குன்றதை பின்னால் லாஸ்ட்டில் எண்டில் சொல்லிடுறேன், போய் பாருங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் தக்காளி செடி இதேமாரி வளர்க்க முடியுமா அப்படின்றத ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டு போடுறது பதியம் பண்ணுறது நிறைய வீடியோ நம்ம சேனலில் போட்டு வருது. போய் பார்க்காதவங்க நம்ம சேனலை விசிட் பண்ணி பார்த்துட்டு எல்லா வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணாமல் போகாதீங்க, லைக் பண்ணிவிடுங்க. ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 30 நாள் ஆன பிறகு இன்றைக்கி வளர்ந்து வந்திருக்கிறது பாருங்கள். நீங்களே செடி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்றத நல்லா துளிர்கள் விட்டு நல்லா வேர்களும் விட்டுருக்கு. இந்த மாதிரி அவங்க எப்படி வளர்த்தாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இது கண்டிப்பாக ஃபேக் தாங்க. நான் இந்த மாதிரி 4-5 கொய்யாவில் அவங்க எல்லா மெத்தட்ஸில் கற்றாயில் இதில் எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்தாங்க. அந்த மெத்தட்ஸில் எல்லாமே நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், கண்டிப்பாக எனக்கு வளரவே இல்லை. இது வளராதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வளரும். கொய்யா கிளைகளோடு நீங்கள் நடவு செய்யும் போது கண்டிப்பாக வளரும். நான் ஆல்ரெடி ஒரு செடி பதியம் போட்டு கூட காமிச்சிருக்கேன், நம்ம சேனலில் போட்டிருக்கு. அதேமாதிரி தனியாக கொய்யா கிளையிலேருந்து கட்டிங்ஸ் பண்ணி நான் நடவு செஞ்சு காட்டுறேன். அதை அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வளரும். இந்த மாதிரி கொய்யா பழத்துக்கு மேலே துளிர்கள் கண்டிப்பாக வரவே வராது. எந்த செடியாக இருந்தாலும் நம்ம விதைகள் போட்டவே வளர்கிறதுக்கு கண்டிப்பாக 1 மாதங்களாகுதுங்க. நம்ம விதையிலேருந்து செடி வளர்ந்து வரதுக்கு, இந்த அளவுக்கு செடி வளர்கிறதுக்கே விதை போட்டு 1 மாதம் ஆகுது. நம்ம நடவு செஞ்ச ஒரே 1 மாதத்தில் எப்படி நம்ம விதை போட்டு வளர்க்க ஆரம்பித்தாவே 1 மாதம் ஆகுது. நம்ம கட்டிங்ஸ் மூலம் வளர்த்தா கூட 2 மாதம் வேர்கள் விட்டு அதுக்கப்புறம் தான் செடி நம்ம வளர்க்க ஆரம்பிக்கிறோம். அது கூட நம்ம நயலோட்ட பகுதியில் வச்சு தான் அப்போ நடவு செய்கிறோம். இந்த மாதிரி ஃபேக் தாங்க இது. கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் ஃபேக் வீடியோலாம் இருக்குது. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பற்றி வீடியோ போட்டு வரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது எப்படி பண்ணாங்கன்றதை நீங்களே பாருங்கள். நான் வேஸ்ட்டான ஒரு குச்சி எடுத்து அந்த கொய்யா பழத்தில் சென்டர்லேயும் இன்னொரு பின்பக்க சென்டர்லேயும் சின்ன ஹோல்ஸ் போட்டு பக்கத்தில் உள்ள பூண்டு செடிகளை எடுத்து அது வேர் கட்டிங்ஸ் பண்ணி நடவு செய்கிறாங்க. இதை நம்ம 1 மாதம் கழிச்சுன்னு எடுக்கும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா துளிர்கள் விட்டு வந்திருக்கு, செடி நல்லா வளர்ந்துருக்கு, வேர்கள் விட்டுருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்க்குறீங்க. ஏன்னா நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், அதனால் ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த மாதிரி ஃபேக் நீங்களே போயிட்டு பாருங்களேன், ஃபேக்கான வீடியோக்கு எவ்வளோ லைக் எவ்வளோ வியூஸ் போயிட்டுருக்குன்ட்டு. ஆனால் நான் இந்த மாதிரி போடுற ஒரு வியூஸ் கூட போக மாட்டேங்க, ஏன் லைக் கூட பண்ண மாட்டேங்க. கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய போட முடியும். இந்த மாதிரி கிளைகளையும் வேர்களையும் நடவு செஞ்சுட்டு நம்ம மண்ணில் க்ரோ பேக்கில் வச்சுட்டு திரும்ப ஓப்பன் பண்ணும்போது 1 மாதத்துலேருந்து நம்மளுக்கு நல்லா துளிர்கள் விட்டுருக்கு அப்படின்ட்டு வீடியோவில் காட்டுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம.